Hi friends, welcome to my channel Bhanu's Everything Under the Sky. இன்னைக்கு நம்ம பண்ண போறது பருப்பு பொடி. இந்த பருப்பு பொடி பொதுவா நம்ம கடையில வாங்குவோம். அது கடையில வாங்கினா ரொம்ப நைஸா அரைச்சு வைப்பாங்க. அதனால அது எதுமோ எனக்கு ரொம்ப பிடிக்காது. அதனால நான் வீட்லயே பொதுவா அரைச்சு வைப்பேன். இன்னொன்னு பொதுவா நம்ம வீட்ல அரைச்சு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து பொருள் எல்லாம் நம்மளே பார்த்து செய்யும்போது குவாண்டிட்டி ஜாஸ்தியா வரும். கடையில எவ்வளவு ரூபீஸ் கொடுத்து வாங்கினாலும் கொஞ்சமா தான் வரும். அதனால நம்ம என்னன்னா வீட்டுல எதுவுமே பண்ணிக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு லாபமா இருக்கும். நம்ம செய்யறது மட்டும் இல்ல, அது சுத்தமாவும் செய்யணும், டேஸ்டாவும் செய்யணும், குவாலிட்டியா இருக்கணும், அட் த சேம் டைம் காஸ்ட் சேவிங்க கூட இருக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல கம்மியான சம்பளத்துல கூட அவங்களால குடும்பம் நடத்த முடிஞ்சது. இப்ப நம்ம எவ்வளவு வந்தாலும் நம்மளால பத்தலைன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாமே வெளியே வாங்குறோம். கொஞ்சம் ஒரு சண்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இட்லி பொடி, பருப்பு பொடி, இந்த மாதிரி நான் இன்னும் காய பண்ணும்போது டிஃப்ரெண்ட் பொடி எல்லாம் யூஸ் பண்ணுவேன். அது எப்படி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சமையலும் ஈஸியா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும், டேஸ்டா இருக்கும், அட் த சேம் டைம் காஸ்ட் சேவிங்கா கூட இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சண்டே கொஞ்சம் சிரமப்படாம இதெல்லாம் அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லது. அட் த சேம் டைம் எல்லாம் எந்த விதமான கலப்படமும் இல்லாம இருக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம இந்த பருப்பு பொடி பண்றது எப்படி, என்னென்ன பொருள் தேவை, அது எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ பருப்பு பொடிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு காஃபி டம்ளர், சின்ன டம்ளர், நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதில் பாதியில் பாதி பாசிப்பருப்பு, இன்னொரு பாதியில் பாதி கடலைப்பருப்பு. இதை மூணு பருப்பு, துவரம் பருப்பு ஜாஸ்தியாகவும் ஒரு டம்ளர் துவரம் பருப்புனா அரை டம்ளருக்கு வர மாதிரி பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் எடுத்துக்கணும். அப்புறமா காரத்துக்கு நம்ம ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கோம், கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா இது மொதல் நாள் சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோன்னாக்கா இது காரம் போயிடும், அப்புறம் வெறும்னா மாவு மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே மிளகா எடுத்துப்போம். அப்புறமா ஜீரகம், எப்பயுமே ஜீரகம் நான் சொல்வேன், டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதனால் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. ஒரு அடுப்பில் வடைச்சட்டி வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுப்போம். இந்த அடுப்பில் இந்த வடைச்சட்டி சூடு ஆறதுக்குள்ளே நம்ம இந்த பொருள் எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அடுப்பு பற்ற வச்சு அது மேலே ஒரு வடைச்சட்டி வச்சுப்போம். இந்த வடைச்சட்டி சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு வகைகள் எல்லாமே ஒன் பை ஒன் போட்டு வறுத்து எடுக்கலாம். வடைச்சட்டி ஈரம் இல்லாமல் நல்லா இதாகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பு போடுவோம். ஏன்னா பாசிப்பருப்புக்கு ரொம்ப ஹீட்டு தேவையில்லை. அதனால் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு போடுவோம், அதுக்கப்புறம் மித்த பருப்பு ஒன் பை ஒன்று போடலாம். இப்போ பாசிப்பருப்பை மெதுவாக வதக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வர இதை வதக்கணும். இந்த பருப்பு பொடி எப்பவுமே நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னா, இந்த பருப்பு பொடி, ஊறுகாய், இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு மழை காலம் வரும், இல்லை சடனாக யாரோ ஒருத்தர் கெஸ்ட் வந்துடுவாங்க, அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு இதாவது போடாமல் நம்ம சாப்பாடு போட முடியாது. அப்போது அந்த டைமில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் கூட ஒரு ஐட்டமாக போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நேரம் காய் இல்லாமல் இருக்கும், அப்போது நம்ம சடனாக கடைக்கு போக முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன செய்யலாம், இந்த பருப்பு பொடி போட்டு ஒரு ரசத்தை வச்சுட்டு இல்லைனாக்கா ஒரு கத்திரிக்காய் கொச்சு பண்ணிவிட்டு இது சாப்பிடலாம். அதுக்கு தான் இந்த பருப்பு பொடி, ஊறுகாய் இதெல்லாம் வச்சுக்கிறது நம்ம வீட்டில். அதெல்லாமே இந்த பருப்பு பொடி என்னாலே சின்ன பிள்ளையில் ரொம்ப எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இதில் என்னன்னா நிறைய எண்ணெய் விட்டு நெய் விட்டு சாப்பிடுவோம் நாங்கள். நிறைய பேர் எண்ணெய் விட்டு சாப்பிடுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் என்னமோ அந்த எண்ணெய் விட்டு சாப்பிட்றதுன்றது எங்கள் அம்மா எங்களுக்கு பழகவே இல்லை. எப்போ பார்த்தாலும் நெய் தான் எல்லாத்துக்குமே. ஊறுகாய் கூட நிறைய பேர் வந்து ஆயில் போட்டு சாப்பிடுவாங்க, நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுவாங்க, ஆனால் எங்களுக்கு அது பழக்கம் என்னமோ வரவே இல்லை. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறிட்டுருக்கு பாருங்கள்.
நல்லா பொன்னரமாக வதக்கணும். நம்ம இதுக்கு ரொம்ப சூடு தாங்காது பாசிப்பருப்பு, அதனால் நம்ம இது ஃபஸ்ட்டு வறுக்கிறோம். அது கூட நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்குமே ஒரே விதமான இது பண்ணிக்கக்கூடாது. நான் ஏன் வந்து எங்களுக்கு எண்ணெய் பழகலை அப்படின்னும் போது எங்கள் அக்கா ஒரு எனக்கு ஒரு ரீசன் சொன்னான். என்ன அப்படின்னா, இருங்க இது பாத்திரத்தில் தனி பிளேட்டில் எடுத்துகிட்டு அப்புறமா பேசுவோம். பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு போ, சோரம் பருப்பு போட்டிருக்கேன். அடுத்ததாக தோரம் பருப்பு நம்ம நல்லா வதக்கணும். எதுக்கு அப்படின்னா, எங்கள் அம்மா அவங்க இது வந்து கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட், இன் ஆந்திரப்பிரதேஷ். கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட்னாலே உங்களுக்கு ரொம்ப ஹாட்டான பிளேஸ். அப்போ மேபி அந்த ஹீட்டுக்கு இந்த ஆயில் இன்னும் போட்டு சாப்பிட்டா இதுவாகுமோன்ட்டு அந்த நெய் பழகிருக்காங்களோடய, அதனால தான் நம்மளுக்கு இந்த நெய் பழகி போச்சு அப்படின்னா. தெரில இதில் எவ்வளோ இது இருக்குன்னு தெரில. எங்கள் அக்கா சொன்னது நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அந்த மாதிரி இதில் நிறைய நெய் போட்டு சுடு சாதத்தில் சாப்பிட வச்சுருவாங்க எங்களை சின்னதில். அப்புறமா போய் விளையாட வேண்டியது தான். மோர் சாதத்துக்கு கூட இது தொட்டு விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மோர் அதில் ஊற்றி நாங்கள் என்ன செய்வோம், அதில் கலைச்சி அந்த மோரையே வந்து ஒரு உருண்டை மாதிரி பண்ணி அதில் எல்லாம் போட்டேன். என்ன நம்ம விளையாட்டு விளையாடுமோ அப்போ எல்லாம் பார்த்தா. இப்போ இந்த தோரம் பருப்பு பொன்னரமாக வதக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது ஜாஸ்தி ஜாஸ்தி பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குழி கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். அது நல்லா வந்துருச்சுன்னா அப்புறமா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா சும்மா பொருள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே செய்யும்போது ஒரு தயக்கம் இருக்கும், அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன குழி கரண்டி அளவுக்கு கூட எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு குழி கரண்டி துவரம் பருப்பானா அதில் ஆஃபுக்கு வர மாதிரி பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு, அதுக்கு ஒரு 10 வரமிளகா, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக உப்பு. உப்பு போடும்போது நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு போடும்போது கம்மியாக போடணும். ஏன்னா கம்மி ஆச்சுன்னு நம்ம திருப்பி கலந்துக்கலாம், ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு அவ்வளோதான் அது எடுக்க முடியாது. அதனால் எப்போயுமே உப்பு போடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, ஜாஸ்தியாக போட்டுறாங்க. கல்லுப்பானா இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படி மிளகாய் அரைக்கும்போது கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்லை பவுடர் உப்பானா அப்புறமா கூட இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துவரம் பருப்பு கலர் மாறிட்டே வருது. கை விடாமல் கலரணும். இதெல்லாம் கை விட்டுட்டோம் அப்படின்னா அது கருகி போயிடும். எஸ்பெஷலி பாசிப்பருப்பு நிமிஷமாக கருகி போயிடும், அதனால் கை விடாமல் கலரிட்டே இருக்கணும். இன்னும் துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஆனால் பாசிப்பருப்பு ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாது, கை விடாமல் கலரணும். இப்போ இந்த துவரம் பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ இது நம்ம தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அப்புறமா கடலைப்பருப்பு நம்ம வறுக்கலாம். இருங்க பார்த்தீங்களா, இந்த கலர் வரணும், இல்லைனா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பொடி, நல்லாவே இருக்காது. அதனால் இந்த பொன்னிறமாக வறுத்துக்கும். ஒரு நிமிஷம். இப்போது கடலைப்பருப்பு நிமிஷமாக இதெல்லாம் கருகி போயிடும், அதுதான் பிரச்சனை. கை விடாமல் பண்ணும். இந்த கடலைப்பருப்புமே பொன்னிறமாக வர வர வறுக்கணும். இந்த பொன்னிறமாக வறுக்கணுன்னாலே எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. எங்கள் அம்மா என்ன செஞ்சாலும் எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் கூட எங்கள் பாட்டி தான் எங்களுக்கு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். எங்கள் பாட்டி சொல்லணும், இவங்க கேட்பாங்க, அத்தை இது பாருங்கள், இது ஒரு பொன்னிறமாக அடித்தா எடுத்துடவா அப்படின்வாங்க. எங்கள் பாட்டி வந்து அது பார்த்துட்டு, ஆ போதும்டி, இல்லை கொஞ்ச நேரம் இன்னும் வதக்கணும்டி அப்படின்வாங்க. எங்கள் அம்மா அது வந்து எங்கள் பாட்டி இருக்கிற வரை ஒரு முறுக்கு செஞ்சாலும் சரி, ஒரு பருப்பு பொடி செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, அவங்களோட எஸ் வாங்கணும். ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் வந்து எங்கள் பாட்டி தான். அந்த பாட்டி சொன்னதுக்கப்புறம் தான், எங்கள் பாட்டி போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா ரொம்ப இதாகிட்டாங்க. ஏதாவது வறுக்கும்போது, ஏதாவது முறுக்கு செய்யும்போது நாங்கள் 6 பிள்ளைங்க, அதனால் எங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். அப்போது
எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ இப்போ கூட பாட்டி வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரியே இருக்குடி அப்படின்னுதான். இன்னும் கூட பாட்டி பக்கத்தில் வந்து போதும்னு சொல்ல மாதிரியே இருக்குடி அப்படின்னு. மாமியார் மருமகள்னா எங்கள் குவார்டர்ஸ்லேயே வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டி மாதிரியே இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே பெருசாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் ஒன்றும் வந்த மாதிரியே எங்களுக்கு தெரியவே தெரியாது. வந்தாலும் கூட உடனே ஒன்றாயிடுவாங்க. ஏன்னா சாப்பிடும்போது டெய்லி எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மா தான் சாப்பிடுவாங்க. எங்கள் பாட்டிக்கு ஆஸ்துமா இருக்குது, சாப்பிட்டு அவங்க மாத்திரை சாப்பிடணும். அதனால் இவங்க கோவிச்சுக்கிட்டாலும் கூட எங்கள் அம்மா யங் இல்லையா, அவங்க அத்தை தான். அதனால் கோவிச்சுட்டா கூடாலும் எங்கள் பாட்டி என்ன சொல்லுவா தெரியுமா, வாடி நீ வரலன்னா இப்போ நான் சாப்பிட முடியாது, சாப்பிடலன்னா மாத்திரை போட்டுக்க முடியாது அப்படின்வாங்க. எங்கள் அம்மா உடனே எழுந்திரிச்சு வாங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் அவங்க சண்டையே. எங்கள் அப்பா எதுவுமே கண்டுக்கவே மாட்டார். அந்த காலத்து மனுஷங்க எல்லாமே ஆம்பளைங்க எதுவுமே கண்டுக்க மாட்டார். வேலைக்கு போயிட்டு வர்றது, சம்பளம் இவங்க கையில் கொடுக்கறது, அவ்வளோதான் எங்கள் அப்பாவோட வேலை. இதை போதும், இது கொஞ்சம் நல்லா வரைஞ்சிருச்சு வரைஞ்சிருச்சு. நம்ம இதுவும் எடுத்துருவோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரெட் சில்லிஸும் ஜீரகம், இதுக்கெல்லாம் ஸ்டவ் ஆனில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்லைன்னா ரெட் சில்லிஸ் வந்து பிளாக் ஆயிரும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஜீரகமும் ரெட் சில்லிஸும் வதக்கலாம். ரெட் சில்லிஸு வதக்காமல் கூட செய்யலாம், ஆனால் அது நல்லா அறக்கூடாது. ஒரு டிப்ஸு சொல்லவா, இந்த ரெட் சில்லிஸ் எப்பயாவது நம்ம மிளகா தூள் ஆக்கிறதுக்கு பண்ணும்போது இந்த மிளகா வந்து அறப்படாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சமாக ஒரு இவ்வளவு கல்லுப்பு எடுத்து இந்த மிளகாயோட சேர்த்து போட்டு வளர்த்து மிக்ஸி போட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா பவுடராக வந்துடும். இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலத்தில் வரக்கூடிய இந்த மிளகாத்தூள் எல்லாமே வந்து ரொம்ப கலர் போட்டு வயிறெல்லாம் காஞ்சிற மாதிரி ஆகுது. அதனால் நான் வீட்டிலேயே மிளகாத்தூள் கூட அரைச்சிப்பேன். அதனால் அப்போ அரைக்கும்போது இந்த மிளகா வந்து அரைப்படலை அப்படின்னா என்ன செய்யணும்னா, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து போட்டுட்டோன்னா அந்த மிளகாத்தூள் நல்லா நைஸாக வந்துடும். இது ஒரு டிப்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரத்துட்டு அப்புறமா மிக்ஸ் ஆறின பிறகு மிக்ஸி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மிளகா எடுத்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக உப்பு போடுவோம். நான் சொன்னேன் இல்லையா, நல்லா அரைப்படுறதுக்காக வேண்டி மிளகா அரைச்சிப்போம். அதுக்கப்புறமா இந்த பருப்பு எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாமே வந்து நம்ம அப்புறமா மிக்சி போட்டுப்போம். இது கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி ஆக்கிடுறாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் குறைக்குறான்னு அரைச்சிப்போம். ரொம்ப குறைக்குற இல்லை, அந்த பவுடர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நாங்கள் விட்டுருவோம். உங்களுக்கு எப்படி பழக்கமோ அந்த மாதிரி நீங்களும் ஃப்ரை பண்ணிக்கலாம். முதல்ல மிளகாய், அதுக்கப்புறமா இதுவும் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் அரைச்சதெல்லாம் இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு எல்லாமே மிக்ஸி போட்டு வச்சிருக்கோம். இப்போது இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவோம். எதுக்கு தனித்தனியாக வச்சுக்கிட்டானா, நம்ம காரம் அளவு பார்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இது ஒரு இதில் கொட்டிக்குவோம். இதை கொட்டிட்டு கொஞ்சமாக இந்த மிளகாத்தூள் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிப்போம். இல்லை மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சமாக வாயில் போட்டு பார்த்தாக்கா நம்மளுக்கு உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அது பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து வாயில் போட்டிங்கன்னா உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்போ அந்த உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு வேணும்.
கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் நான். இப்போ இந்த இது இப்படி இருக்குது. கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம என்ன செய்வோன்னா, ஒரு ஈரம் இல்லாத டப்பாலாம் எடுத்து வச்சுப்போம். இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது, நம்ம சமையல் பண்ணும்போது மிளகாத்தூளுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம கடையில் வாங்குற மிளகாத்தூளுக்கும் இதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ். மிளகா அரைச்சது இருமல் வருது பார்த்தீங்களா, அதனால் நீங்கள் இது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்சிக்கலாம். அந்த கடையில் வாங்க வேண்டாம், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நல்லா வெயில் வர காலத்தில், கொஞ்சம் வெயில் வந்த அன்னைக்கு வெயிலில் மிளகா வச்சுக்கிட்டு அந்த மிளகா எடுத்துட்டு நம்ம சூடாக இருக்கும்போது மிக்சியில் அடிச்சுக்கிட்டு உணச்சிக்கோங்க. நல்ல மிளகாத்தூள் அதிலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, கல்லுப்பு நல்லா அரைப்படும். அது அப்படியே நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பருப்பு பொடி நான் பண்ணினேன் இல்லையா, இது ஆறின பிறகு நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏர்டைட் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்மெல்லு அந்த காட்டு போயிடும். அதனால நம்ம வந்து இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கணும் கொஞ்சம் ஆறின பிறகு. இது சுடு சாதத்தில் நெய் விட்டு சாப்பிடுங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதரகோவாக இருக்கும், இதெல்லாம் அற்புதம், மகா அற்புதமாக இருக்கும் டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா. அதனால் நீங்கள் சுடு சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கூட இது தெரியாமல் இருக்கும், அது அவங்களுக்கு கூட எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணணும்னு என்னோடய சேனல் பார்த்து கற்றுக்க தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.